ஹலோ எவ்ரிவன், வலிமை படத்தோட கிளிம்ஸ் வந்திருக்கு. இது பார்க்கவே செம்ம மாசா செம்மையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அஜித் வந்து பைக்ல பறந்துட்டு இருக்காருங்க. இந்த கிளிம்ஸ் பத்தி எக்கச்சக்கமான செலிபிரிட்டிஸ் தங்களோட ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றேன் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல புதுசா பாக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ரீசன்ட் பர்த்டே பாய் கார்த்திகேயன் வலிமை படத்தோட வில்லன் இவர் தாங்க ட்வீட் போட்டிருக்காரு. இவர் என்ன சொல்லிக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா, வலிமை படத்தோட கிளிம்ஸ் வந்து அவுட் ஆயிருக்கு. இது வந்து ரொம்பவே ப்ரௌடான மொமெண்டா இருக்கு எனக்கு. ஏன் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்ல நானும் ஒரு பாட்டா இருக்கிறதுல எனக்கு ரொம்பவே ப்ரௌடா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம டேரக்டர் ப்ரொடியூசர் சொல்லிட்டு எல்லாருக்கும் தங்களோட தேங்க்ஸையும் சொல்லியிருக்காரு இவரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம யுவன் சங்கர் ராஜா தாங்க ட்வீட் போட்டிருக்காரு. இவர் என்ன சொல்லிப்பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, கெட் ரெடி ஃபார் த வலிமை பொங்கல் ஃபயர் சிம்பிளஸ்மா தெரிய விட்டுருக்காரு. இவர் நார்மலாவே எக்ஸைட்டடா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா, யுவன் வந்து தலை ஃபேன். ஓகே, ஆனா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தாங்க ட்வீட் போட்டிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னால வெயிட் பண்ண முடியல எந்த ஒரு படத்தோட அவுட்டுக்காக. இந்த கிளிம்ஸ் உண்மையே செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்த்துக்களை சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஆக்டர் அதுல்யா தாங்க ட்வீட் போட்டிருப்பாங்க. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, செம்ம பவர் இருக்கு இந்த ஒரு கிளிம்ஸ்ல, ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன் இதை பாக்குறதுக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ட்வீட்டை ரொம்பவே எக்ஸைட்டடா ட்வீட் போட்டிருப்பாங்க இவங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, சாந்தனு ட்வீட் போட்டுப்பாரு. இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பவே பயங்கரமான ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கு, பைக் ஸ்டன்ஸ் இதெல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம, தலை வந்து ஆன் ஃபயர் வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட்டை போட்டிருப்பாரு சாந்தனு. அண்ட் ஃபைனலி யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம போனி கபூர் தாங்க. இந்தாங்க உங்களோட கிளிம்ஸை நானே தந்துடுறேன், ஃபைனலாக அப்டேட் எடுத்து போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான செலிபிரிட்டிஸ் தங்களோட ரியாக்ஷன்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி இது வரைக்கும் யாரெல்லாம் முக்கியமாக ஷேர் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த வலிமை கிளிம்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களோட கமெண்ட்ஸை கீழே மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன், பை பை.